हाय फ्रेंड्स इनकी सूपरान रंबूटान फ्रूट ना वो शेर पड़पे बेनिफिट पाती एक्चकान बेनिफिट फ्रूटे सो इत पल पाती विटमिन मिनरल्स अब पाती सब नन्म पैकम तवर अधिकमेंगे वो उड़ुक देवान नोएर सकते वो रंबूटान नमक वो धारा वलंगो पाती आपल आने अव्वलो वो नारो अधिक வந்து மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேங்கனீஸ் அப்புறம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அயர்ன் ஜிங்க் போன்ற சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து சின்ன பசங்களிலேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாமே இந்த ஃப்ரூட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த குடலில் இருக்கிற வந்து அலர்ஜி இது தடுக்குது. அதோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகாமல் ரொம்ப தொந்தரவாக இருக்கும். ஸோ வயிறு எரிச்சல் நெஞ்சு இருக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஃப்ரூட்டை வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒன் டே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் அதாவது வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அருமருந்து கூட சொல்லலாம். இந்த பழம் டெய்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு பழத்தை இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது நீங்களே கண்கூடாகவே பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது கலோரி பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவில் கலோரி தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பாடியில். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் தாராளமாகவே இந்த ஃப்ரூட்டை நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரம்புட்டான் பழத்தில் பார்த்திங்கன்னா அதிகம் அளவு நீர்ச்சத்து இருக்குது. ஸோ அதனால் உங்கள் உடம்புக்கு தேவையான நீர்த்தக்கத்தை இதை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால் நம்ம பாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலிங்காகவும் இருக்கும். ஸோ ஏன்னா இதில் வந்து அதிக அளவு விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் வந்து அதிக அளவு பாஸ்பரஸ் இருக்கிறதுனால நம்ம சிறுநீரகத்தில் இருக்கிற அந்த கல் அதுக்கப்புறம் தொற்று நோய்கள் வராமல் இந்த பழம் வந்து பாதுகாக்குது நம்மளை. ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த 100 கிராம் வந்து கலோரி உள்ள இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் தான் ஆகும். ஸோ அதனால் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து இந்த பழத்தை வந்து தாராளமாகவே எடுத்துக்கலாம். விட்டமின் சி அதிகமாக இருக்கிற இந்த பழத்தை வந்து கண்டிப்பாக வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பழத்தை வந்து தாராளமாகவே நாங்கள் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஸோ இந்த பழம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீசனில் வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாம் வந்து வாங்கி நாமளும் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு வந்து வேறு எந்த வடிவிலும் வந்து நம்ம கொடுக்கலாம். இது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய சில பேர் வந்து சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ரம்புட்டானை வந்து மேல் தோலமாக எடுத்துடணும் நாம். ஸோ இந்த ரம்புட்டான் பழம் பார்த்திங்கன்னா எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் தோலி ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெட் கலராக இருக்கும். ஸோ அந்த முட்புதர்கள் இருக்கும் இதில், ஸோ அதெல்லாம் வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனா அதுதான் வந்து பழுத்த பழம்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ இதே பார்த்திங்கன்னா வந்து காயாக இருக்கும்னா மேலே வந்து அந்த ரெட்டிஷாக இருக்காது, ஸோ வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்து இன்டேக்காக இது கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும். ஸோ ஏன்னா அந்த ஸ்கின்ல பார்த்திங்கன்னா வந்து அந்த விஷத்தன்மை இருக்குன்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த உள்ளார இருக்கிற வந்து அந்த நொங்கு மாதிரி சதைப்பகுதி இருக்கும், அது மட்டும்தான் நம்ம வந்து ஜூஸ் வடிவில் அல்லது வந்து வாயில் போட்டு மென்னோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த உள்ளார இருக்கிற விதையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடணும். ஸோ தூரம் போட்டுணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இந்த இவ்வளவு மகத்துவமான இந்த பழத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வகையான பழம் நமக்கு கிடைக்கிது. ஸோ மா பலா வாழைன்னு சொல்லி முக்கனி இருக்கிற இந்த நம்ம தேசத்தில் வந்து எல்லா கனிகளுமே நமக்கு வந்து நல்லா தாராளமாகவும் கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற அந்தந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றதுனால ஸோ நம்ம பாடி போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த பாடியோட ஹீட்டு அப்புறம் கூலிங் பார்த்திங்கன்னா ஒரே சமநிலையில் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு ஃப்ரூட்டையும் வந்து அப்படியே வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம சில்ட்ரன்ஸ்க்கும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜூஸாக போட்டு சாப்பிட்றத விட அவங்களுக்கு கொடுக்குறத விட ஸோ நல்லா வாயில் மென்று கடித்து சாப்பிட்றதுனால அந்த உமிழ்நீர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சுரந்து உமிழ்நீர் சுரந்து ஸோ டைஜஷன் பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஜீரண ஆகிறது வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அஜீரண கோளாறு அந்த ப்ராப்ளமே வராது. ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.